ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பபிக்குட்டி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. நார்மலா நம்ம எல்லாரும் பிரியாணி செய்யும் போது ஒரு ரைத்தா செய்வோம், ஞாபகம் இருக்கீங்களா? ஸோ அந்த ரைத்தா நம்ம எப்படி பண்ணுவோம், நார்மலா கர்ட்குள்ள வந்துட்டு அனியன்ஸ் மட்டும் கட் பண்ணி போடுவோம். சிலர் வந்துட்டு லெமன், பச்சை மிளகாய், கொரியண்டர் லீவ்ஸ் அதெல்லாம் போடுவாங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான வந்து ஒரு மெத்தட்ல ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், நார்மலாக இது எல்லாரும் செஞ்சுருக்க மாட்டேங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையே தான் இதில் வந்துட்டு நான் ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட் போடாமல் விட்டுட்டேன். அதை வந்து நான் வீடியோவில் வந்துட்டு நடுவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன், அது நான் இப்பயே சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக வெறும் ஆனியன்ஸ் மட்டும் வச்சு பண்ணுறத விட இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேங்க. அதில் பாதி தான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப சன்ன சன்னமாக தான் கட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்லைசர் இருந்தால் அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கத்திலேயே தான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு சன்ன சன்னமாக கட் பண்ணிவிட்டு உதிர்த்து விட்டுக்கோங்க. இது ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து நான் கிரேட்டர் எடுத்துக்கிறேங்க. இதில் வந்துட்டு குக்கியம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு தோல் சீவிட்டு ஒரு கால் குக்கியம்பர் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு தோலோட போகிற மாதிரி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு சீவிட்டு நடுவில் இருக்கக்கூடிய சீட்ஸை வந்துட்டு சாப்பிட்டுட்டேன். அடுத்ததாக ஒரு கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு அதை நீல வாக்கில் நல்லா வந்துட்டு லாங்காக வர மாதிரி சாய்ச்சி வச்சு நான் வந்துட்டு கிரேட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ நீல நீளமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இது கூட ஒரு ரெண்டு இல்லை மூணு ட்ராப் அளவுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. அண்ட் வந்துட்டு பச்சை மிளகாயே நல்லா வந்துட்டு கிரேட்டர்லேயே சீவிக்கிறேன். சும்மா ஹாஃப் மிளகாய் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். நல்லா பொடி பொடியாக வரும். நீங்கள் வேணும் அப்படின்னா இஞ்சி ஒரு சின்ன அளவுக்கு நல்லா நச்சு நீங்கள் உள்ளே சேர்த்திக்கலாம், இல்லைனா திருவி கூட போட்டுக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் வந்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அது கூட இப்போ நம்ம பரட்டி வச்சோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் வெங்காயத்தை வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஹோட்டல்ஸ்ல எல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு சூப்பரான பிரியாணி கூட வச்சு சாப்பிடும் போது எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்தியும் கூட பார்த்தீங்களா, ரொம்பவே சிம்பிளாக தாங்க இருக்கும். பட் வந்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெறுமனையே ஆனியன்ஸ் மட்டும் போகிறத விட இதெல்லாமும் இன்க்ளூட் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் கிட்ஸுமே வந்துட்டு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை, டேக் கேர்.